வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை ஸ்பீடாக வந்து பார்க்க போகிறோம். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று ஒரு திருமண நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டாரு. அந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. பாஜகவுடைய ஆட்சியை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஊழலை பற்றி பேச பாஜகவுக்கும் மோடிக்கும் என்ன அருகதை உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காரு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இப்போ சமீபத்தில் வந்த சிஏஜி அறிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த அறிக்கையில் பாஜக ஆட்சியில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஏழு வகையான ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதை வந்து சுட்டி காட்டியிருக்காரு. இது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. ஒரு பக்கம் தமிழக பாஜக உடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு பெரிய அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு. முதலமைச்சருடைய குற்றச்சாட்டுக்கு ஒரு பதிலடி கொடுக்கும் வகையில் அண்ணாமலை வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில் ஒவ்வொரு வார்த்தையும் திமுகவை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. இதுதான் இன்னைக்கு ஹைலைட்டு. இப்போ என்ன நடந்துச்சு உண்மையிலேயே, அந்த சிஏஜி அறிக்கையில் ஊழல் அப்படிங்கிற வார்த்தை இருக்கா அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும்போது, சிஏஜி ரிப்போர்ட்டில் எந்த இடத்துலையும் மத்திய அரசாங்கம் ஊழல் பண்ணியிருக்காங்க, முறைகேடு பண்ணிருக்காங்க, இதனால கவர்மெண்ட்க்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு எந்த இடத்திலயும் குறிப்பிடப்படவில்லை அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. அப்படி என்ன இருக்கு சிஏஜி அறிக்கையில் அப்படின்னா, காஸ்ட் ஓவர் ரன் அப்படிங்கிற வார்த்தை தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தோராயமாக ஒரு 1000 கோடி வந்து செலவு செய்கிறோம், 1000 கோடி செலவாகும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட் முடியும் போது 1500 கோடியாக உயர்ந்திருக்கும். அப்போ முன்னாடி எஸ்டிமேட் பண்ணதை விட பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய மதிப்பு வந்து கூடியிருக்கும். இதற்கு பேர் தான் காஸ்ட் ஓவர் ரன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கு எதுக்காக மதிப்பு வந்து கூடியிருக்கு, என்ன மாறுதல்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் விளக்கம் கொடுப்பாங்க. இது ஒரு சாதாரண விஷயம். ஸோ ஊழல் முறைகேடு அப்படின்னு சிஏஜியுடைய ரிப்போர்ட்டில் இல்லை அப்படிங்கிறதான் நம்ம வந்து பார்க்க முடியுது. தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, யாரோ எழுதி கொடுத்ததை வழக்கம் போல ஸ்டாலின் அவர்கள் அந்த திருமண நிகழ்ச்சியில் படிச்சிருக்காரு, அதில் ஏகப்பட்ட தவறுகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நெடுஞ்சாலை அமைக்க செலவினங்கள் கூடுதலாகி உள்ளது அப்படின்னா சிஏஜியுடைய அறிக்கையில் இருக்கே தவிர எந்த இடத்துலையும் ஊழல் அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து பயன்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு துவாரகா எக்ஸ்பிரஸ் வே இருக்கு பார்த்தீங்களா, இந்த 1 கிலோமீட்டர் சாலையை கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ஆக்கியிருக்காங்க, 200 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறதான் திமுகவுடைய விமர்சனம். சிஏஜியுடைய அறிக்கையில் இதுதான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வடிவமைப்பு திட்டங்களில் ஏற்பட்ட மாறுதல் காரணமாக தான் செலவினங்கள் வந்து கூடியிருக்கு. இந்த துவாரகா எக்ஸ்பிரஸ் வே பொறுத்த வரைக்கும் மொத்தம் 14 வழிச்சாலை. இந்த 14 வழிச்சாலையில 8 வழிச்சாலை வந்து மேம்பாலமாகவும் 6 வழி வந்து விரைவு சாலையாகவும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த வடிவமைப்பு திட்ட மாறுதல் காரணமாக தான் காஸ்ட் கூடியிருக்கு. இதுதான் காஸ்ட் ஓவர் ரன், இதுதான் ரிப்போர்ட்ல இருக்கு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சுட்டி காட்டியிருக்காங்க. நார்மலாக ஒரு சாதாரணமாக ஒரு எக்ஸ்பிரஸ்வே அமைக்கிறதுக்கும் ஒரு சாலைகள் அமைக்கிறதுக்கும் மேம்பாலம் அமைக்கும் போது அதனுடைய எஸ்டிமேஷன் காஸ்ட்டு மிகப்பெரிய அளவில் உயரும். உதாரணத்துக்கு நம்ம தமிழகத்திலேயே தேனாம்பேட்டையிலிருந்து சைதாப்பேட்டை டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்டர் தெரியுமா, 3.2 கிலோமீட்டர். இந்த 3.2 கிலோமீட்டர் 4 லேன் மேம்பாலம் ஃப்ளைஓவர் எவ்வளோ தெரியுமா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு, 621 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இந்த ப்ராஜெக்டை வந்து செய்வதற்கு தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ மேம்பாலம் அப்படின்னு அமைக்கப்பட்டுச்சுனாலே காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகும். அப்போ இந்த துவாரகா எக்ஸ்பிரஸ் வேயை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருக்கப்படி 6 வழி மேம்பாலம், ஸோ 8 லேன் மேம்பாலம் வந்து அமைக்கிறாங்க. ஸோ அதன் காரணமாக தான் அதனுடைய எஸ்டிமேஷன் வந்து கூடியிருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர முடியுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சுங்கச்சாவடியில் வந்து ஊழல் நடக்குது அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. இதற்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுக காங்கிரசுக்கு எதிலெல்லாம் ஊழல் பண்ணணும் அப்படிங்கிறது நல்லா தெரியும், சுங்கச்சாவடியில் எப்படி ஊழல் பண்ண முடியும் அப்படிங்கிறத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விளக்கணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சமீபத்தில் சென்னை மாநகராட்சியுடைய ஆணையர் ராதாகிருஷ்ணன் சார் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தொடர்பான ஒரு வீடியோ ஒன்று வெளிவந்துச்சு. சென்னையில் அண்ணா நகரில் இருக்கக்கூடிய டவர் பூங்காவில் ஓவிய கண்காட்சியை ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆணையர் அவர்கள் திறந்து வச்சிருக்காரு. அந்த ஓவிய கண்காட்சியில் நிறையா ஸ்டால்ஸ் வந்து போடப்பட்டிருக்கோம். அப்போ அந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கும்போது திமுகவை சேர்ந்த சில பேர் எம்எல்ஏவுக்கு வந்து சொல்லாமல் எப்படி வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு வந்து பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளை வந்து எழுப்பியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டாலும் 2000 ரூபாய் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருந்தாங்க. உடனே ஆணையர் வந்து கடுப்பாயிட்டாரு. ஆணையர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவங்களுக்கு பதிலாக நான் வந்து அந்த காசை வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆணையர் வந்து பதில் வந்து கொடுத்துருப்பாரு. அந்த வீடியோ சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆனிச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த கேள்வி கேட்ட அந்த 2000 ரூபாய் கேட்ட திமுகவை சேர்ந்தவர்கள்ட்ட என்ன சொன்னார் அப்படின்னா,
நீங்கள் யார் யாருக்கிட்ட எங்கெங்கே வசூல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரியும், எல்லாத்தையும் சொல்லிடுவேன், அம்பலப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தார். ஒரு எச்சரிக்கையை வந்து விட்டுருந்தாரு. அந்த வீடியோ சமீபத்தில் மிகப்பெரிய வைரலாக ஷேர் ஆனிச்சு. அந்த நிகழ்வை அண்ணாமலை அவர்கள் சுட்டி காட்டியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, மாநகராட்சிக்கு சொந்தமான பூங்காவில் நிகழ்ச்சி நடத்த மாநகராட்சி ஆணையரிடமே பணம் வசூலிக்கும் திமுகவுடைய எம்எல்ஏ கவுன்சிலர்கள் சுங்கச்சாவடியில் இது போன்ற வசூலில் ஈடுபட்டுள்ளனரா, அப்புறம் எதுக்காக சுங்கச்சாவடியில் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுறாரு அப்படின்னு கேள்விகளை எழுப்பியிருக்காரு. அடுத்து என்னன்னா, ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. அதற்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தெல்லாம் சொல்றது வானத்தை பார்த்து எச்சில் துப்புறதுக்கு சமமானது அது மாதிரி. ஸோ இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கு, சிஏஜியுடைய அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஒரே நம்பரில் பலருடைய கணக்குகள் வந்து இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நிறையா ஃபேக்கான பயனாளிகள் இருக்காங்க ஒவ்வொரு திட்டத்திலையும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். ஃபேக்கான பயனாளிகளை கண்டுபிடிப்பது மாநில அரசாங்கத்துடைய கடமையும் கூட, அது தெரியாமல் ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் சுட்டி காட்டிக்கிருக்காரு, இதெல்லாம் ஒரு பாயிண்ட்டாக வந்து சொல்லிக்கிருக்காரு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு. கடைசியாக என்ன சொல்லி அவருடைய அறிக்கையை முடிச்சிருக்காரு அப்படின்னா, 2G அந்த விவகாரம் வரும்போது சிஏஜி வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டாங்க. அந்த அறிக்கையில் ஊழல், முறைகேடு, மோசடி, அரசுக்கு இழப்பு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அந்த சிஏஜியுடைய அறிக்கையில் இடம்பெற்றிருந்துச்சு அப்போ. ஆனால் இப்போ வந்த அந்த அறிக்கையில் ஊழல், முறைகேடு அப்படிங்கிற எந்த ஒரு வார்த்தையும் இடம்பெறலை, காஸ்ட் ஓவர் ரன் அப்படிங்கிற வார்த்தை தான் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அவருடைய அறிக்கையை வந்து முடிச்சிருக்காருங்க சொல்லி. ஸோ இந்த டாபிக்கு தமிழக அரசியலில் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கு. இப்போது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய்ஹிந்த்.